ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மேக்ஸுக்கு சென்டம் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருந்தோம், அது வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுங்கள், 14 டேஸில் சென்டம் சேலஞ்சு சென்டம் அடிக்கலாம், 3 சாப்டர் பக்கம் அடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம், 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். நேற்று ஆர்சம் கொடுத்துருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக. ஒரு 5 பேர் இமெயில் பண்ணியிருந்தாங்க, அந்த 5 பேர்த்தோட சம்ஸ் நான் காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் முடிஞ்சால் கீழே இமெயில் அடி தரேன், நீங்களும் வந்து சப்மிட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்மிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணாலே சந்தோஷம்தான், சப்மிட் பண்ணாலும் ரொம்ப பரவாயில்ல. சப்மிட் பண்ணால் நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டியதுலையும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட டிஸ்பிளே பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த சென்டம் சேலஞ்சஸ் ஜாயின் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுருக்கு. இதுக்கு ரெஸ்பான்ஸ் வரது பொறுத்து தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்படி கொண்டு போயிட்டுருக்கங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாள் அட்டன் பண்ணி பாருங்கள், அப்போ பார்த்தா புரியும், ஓகேவா? ஸோ இவர் பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு சம்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு, எல்லா சம்ஸும். ஸோ முக்கியமான சம்ஸு போட்டு அனுப்பிச்சிருக்காரு, இது எவ்வளோ பெரிய விஷயம். இனிமேல் நேமோடு அனுப்புங்க எனக்கு, இமெயில் ஐடியில் நேம் இருக்குது, இதில் நேமோடு அனுப்புங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து உமர் ஃபாசில் அனுப்பியிருக்காரு. நான் கொஞ்சம் போர்ட்ரேட் இந்த ஷேப்பில் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கோவப்படாதீங்க, செக் பண்ணி பாருங்கள், உமர் ஃபாசில். ஸோ ஒரு சூப்பராக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு PDF பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச PDF அனுப்புங்க, இந்த மாதிரி PDF அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவர் மாதிரி அனுப்புங்க. ஸோ 25/6 டேட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி அனுப்புங்க, சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் PDF அனுப்புங்க. அவர் வந்து போட்டிருக்க சம்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி நம்ம ஒரு நாளைக்கு 2 5 மார்க்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 5 மார்க், ஒரு 3 3 மார்க், 2 2 மார்க் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பாருங்கள். அவர் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, நீங்களும் மனம் தளராமல் அனுப்புங்க. ஸோ இவருடைய பேர் அப்படிங்க, உங்கள் பேரெலாம் போட்டு அனுப்புங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவரோட பேர் என்னென்னு பார்க்குற ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டோட பேர் எனக்கு தெரியல, அதனால் பேர் போட்டு அனுப்புங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பளம் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பர். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனுப்புங்க எனக்கு. ஸோ Day 2க்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். Day 2 நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் 1.2 Q2 Midterm Day 2 சேலஞ்ச். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு RSM போட்டோம், அது என்னென்னு போய் வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க, நான் பிளேலிஸ்ட்டில் தரேன். எக்ஸசைஸ் 1.3 Q2, எக்ஸசைஸ் 1.5 காஸ் எலிமினேஷன் மெத்தட், Q2 3 4. ஸோ இதுதான் மொத்தமாக ஒரு 5 சம்ஸ் சொல்லியிருக்கேன். பட் எக்ஸசைஸ் 1.2 இதில் 3 சப்டிவிஷன் இருக்கும் போட்டுருங்க, 1.3 ஒரே சம் தான். ஸோ மொத்தமாக ஒரு 7 சம் RSM வருது, போட்டுட்டு எனக்கு அனுப்புகிறேன்னு அனுப்புங்க, கீழே இமெயில் அடித்தரேன். கண்டிப்பாக Day 2 கம்ப்ளீட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு Day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது பிளேலிஸ்ட்டாக நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.